பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வல்லம் தஞ்சாவூர் பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் திங்க் இனோவேட் டிரான்ஸ்ஃபார்ம். உண்மை குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்று ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். நீதிமன்ற அனுமதியோடு தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இதில் அரசியல் தலையீடோ பழிவாங்குற எண்ணமோ நிச்சயமாக இல்லை. மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும். எனவே யாரும் பயப்பட வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேரவைத் தலைவர் அவர்களே, எங்க அப்பன் குதிருக்குள்ள இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. கொடநாடு கொள்ளை விசாரணையை பொறுத்த மட்டும் தேர்தல் களத்தில் கொடுத்த வாக்குறுதியை தான் இப்போ இந்த அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிற தவிர வேற அல்ல. நள்ளிரவில் நடைபெற்ற அக்கொள்ளை சம்பவத்தில் அடுத்தடுத்து நடைபெற்றிருக்கக்கூடிய மரணங்கள், விபத்து மரணங்கள் போன்றவற்றை மக்களுக்கு அப்பவே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால்தான் கொலை வழக்கு விசாரிக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்று ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் முறைப்படி நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுதான், அரசியல் நோக்கத்தோடு அல்ல, முறைப்படி நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நீதிமன்ற அனுமதியோடு தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இதில் அரசியல் தலையீடோ பழிவாங்குற எண்ணமோ நிச்சயமாக இல்லை. விசாரணை நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதில் கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நிச்சயம் உண்மை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமே தவிர வேற யாரும் இதற்கு அச்சப்பட வேண்டிய பயமோ அவசியமோ தேவையில்லை. இந்த அரசு நிச்சயம் சட்டத்தின் ஆட்சியை நடத்தும். ஆகவே கொடநாடு வழக்கில் நீதிமன்ற அனுமதியோடு நடக்கக்கூடிய விசாரணைக்கு இங்கே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு களங்கத்தை சுமத்தி இருக்கிறாரு அரசியல் நோக்கத்தோடு, அது அல்ல என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த விளக்கத்தை இந்த அவையில் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும். எனவே யாரும் பயப்பட வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வல்லம் தஞ்சாவூர் பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் திங்க் இனோவேட் டிரான்ஸ்ஃபார்ம்.